அனைத்தையும் செய்து முடிக்க நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா மக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். வல்லமையில தேவனேமை சொத்துரைக்கிறோம், 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 சொத்துரைக்கிறோம். இந்த மட்டும் காத்தேவனேஸ்வரே மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை சொத்துரைக்கிறோம், 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 சொத்துரைக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை சொத்துரைக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை சொத்துரைக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை சொத்துரம். ஹல்லேலூயா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், ஆருயிரன்பராயங்களுடனே ஜீவிய பாதையிலே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே பூரணமாய், எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்த்தனரே, காத்தனரே காத்தரமை கருணையினால் துய சேவை செய்ய, காத்தனரே காத்தரமை கருணையினால் துய சேவை செய்ய, கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தாம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாம் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவசுதரான். கிறிஸ்துவிலே ஒரு மனையாம் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவசுதரான்.
கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அன்பினகலமும் நீலம்புயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தாம் அன்பினகலமும் நீலம்புயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாம் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராம் கிறிஸ்துவிலே ஒரு மனையாம் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராம் கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவராய் இயேசுவின் கிருபை மிக பெரிதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெய்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று சொன்ன ஆண்டவர் அந்த மாறாத கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே அந்த கிருபை நாளை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமையில பிரச்சனத்தால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் எல்லா தடைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகர்த்து போடுகிறவனுக்கு முன் செல்வதற்காக ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்திலும் ஹல்லேலூயா நாங்கள் பரலோக தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அந்த தகப்பனுடைய பராமரிப்பில் நாங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அந்த சர்வ வல்லமையில தேவன் எங்களை பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு தகப்பன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம் தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி நல்ல வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல வாயிலை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரை பலவீனத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி எல்லா சோர்விலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா சுகவினங்களை மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல வாயிலை திறந்து எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரிகள் எல்லாவற்றையும் அழித்து போடுகிறவரே உமக்கு நன்றி எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு முன்பதாக போய் எல்லா குணநான வழிகளை சுவைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னும் எங்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வணைந்து கொள்ளுகிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 நன்றி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மகிமையே மாச்சிமையே உந்தனையே தோலுகிரோ என் வாழ்விலே உந்தாயவே உமை சேவிக்க நான் வாழ்கின்றே உமை சேவிக்க நான் வாழ்கின்றே உந்தன் நாமம் உயர்ந்தது உந்தன் நாமம் உயர்ந்தது உந்தன் நாமம் உயர்ந்தது
உம்மை போல யாருண்டு உந்தன் நாமம் உயர்ந்தது உந்தன் நாமம் உயர்ந்தது உந்தன் நாமம் உயர்ந்தது உம்மை போல யாருண்டு மகிமையே மாட்சிமையே உந்தானையே தொழுகிறோம் என் வாழ்விலே உம்தாயவே உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன் உம்மை சேவிக்க நான் வாழ்கின்றேன் ஹல்லேலூயா ரெண்டு கரங்கள் வைத்து சொல்லுவோம் ஆண்டவரே உம்மை சேவிக்க நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றி போடுகிறவர் எங்களுக்கு முன் செல்வதற்காக ஸ்தோத்திரம் சத்தத்தை வைத்து இயேசுவே நீ நன்றி ஆண்டவரே நன்றி ராஜாமுக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்கள் பரிகாரியாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நீ சுகம் தருகிற தெய்வனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் எல்லா சத்துருவின் கிரிகளை அழிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆண்டவரே எல்லா பாவங்களையும் சுமந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மீறுதலுக்காக காயப்பட்டிரே எமக்கு ஸ்தோத்திரம் அடிக்கப்பட்டிரே எமக்கு ஸ்தோத்திரம் கல்வாரி திரு இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்துக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நல்ல ரெண்டு கரங்களை வைத்து அந்த இரத்தத்தை எங்கள் மேல தெளிக்கிறோம் சபையார் மேல தெளிக்கிறோம் எல்லா வீட்டில் மேலும் இயேசு இரத்தத்தை தெளிக்கிறோம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே அந்த இரத்தத்தினாலே விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா கரைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள கரம் எங்கள் மேல இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தருவதற்காக ஒரு விடுதலை தருவதற்காக சுகத்தை தருவதற்காக ஒரு அற்புதங்களை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஒரு ஜெயத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம் நன்றி 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 இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே நிரப்புவீராக 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 சகல நன்மையினால் நிரப்புவீராக சகல கிருபையினால் நிரப்புவீராக அற்புதங்களின் தேவனைகள் மத்திலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஓ நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாரங் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை பாடுங்கள் எனக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை 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 நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம் உந்தன் நாமம் உயிருள்ள நாளெல்லாம்
உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே உன்னுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த மதுரை பட்டணத்திலே இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும்படியாக நம்மளை ரெண்டு கரங்களை வைத்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் எங்கள் தமிழ்நாட்டிலே என்னுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் கிரிகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அந்த நாமத்தை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள். இயேசுவே சொல்லுங்கள், இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே எல்லா தீய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, மாந்திரிக வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, பில்லிசுனிய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இந்த பூமி முழுவதிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறுவதாக, எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். எல்லாம் விதமா ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மனவேதனைகள் மாறட்டும், மனக்குழப்பங்கள் மாறட்டும், மன வேதனைகள் மாறட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அற்புதங்களை செய்கிற கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில விடுதலை வருவதாக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அதிசயம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய நாமம் அதிசயமான நாமம், அற்புதமான நாமம், வல்லமையுள்ள நாமம், ஓ உயர்ந்த நாமம், ஹல்லேலூயா, பரிசுத்த நாமம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகம சந்தரியான் துரமலமரியான் துரமம் ரிபலம சந்தர துரமலமரபும். நன்றி ஆண்டவரே, உமக்கு சுத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சுத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு சுத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவே நாள் முழுது, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுது, நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா சொல்லுவோம். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். அநேக குழப்பங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார், அநேக வேதனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ சோத்திரம். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை கர்த்தர் மாற்றி உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக, வேதனை எல்லாம் மாறுவதாக, சஞ்சலங்கள் மாறுவதாக. நீ துக்கத்தோடு இருக்க வேண்டாம், சஞ்சலத்தோடு இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, நமக்கு சோத்திரம். கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். நீ சமாதானத்தோடு நீ போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளிலும் ஒரு சமாதானத்தை தருகிறார். ஓ சோத்திரம், ஹல்லேலூயா. எல்லா வேண்டுதலுக்கும் தேவன் பதில் தருகிறவர், எங்களை உயிர்ப்பிக்கிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், எங்களை சுத்திகரிக்கிறவரே. எமக்கு சோத்திரம். ஒரு ஜெயத்தை தருவதற்காக, ஒரு விடுதலை தருவதற்காக, அற்புதங்களை செய்வதற்காக, எல்லா நன்மையினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, எமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் சொல்வோம். ஹல்லேலூயா. வாழ்க ராஜா. நன்றி ஆண்டவரே.
வாழ்க ராஜா நன்றி ராஜா வாழ்க ராஜா நன்றி ராஜா வாழ்க ராஜா நன்றி ராஜா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா உன்னாமம் வாழ்க ராஜா விண்ணின் தந்தையே உம்மரசு வருக ராஜா விண்ணின் தந்தையே உம்மரசு வருக ராஜா உன் தந்தையே சொல்லுவோம் வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா சொல்லுவோம் வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Yehova Ire, Namam Parisuddha Paduvadaga, Yehova பரிசுத்தப்படுவதாக யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர் வாழ்க ராஜா அல்லேலூயா சொல்வோம் ஆமென் அல்லேலூயா ராஜா இயேசுவே உம்முடைய நாமத்தை வைத்துகிறோம் வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே உன்னாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உன்னாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா மரணதா சொல்லுவோம் மரணதா அல்லேலூயா மரணதா அல்லேலூயா மரணதா அல்லேலூயா மரணதா கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே நீ சர்வ வல்லமிலே தேவன் ஏகவா ஹீரே மக்கு சோத்திரம் ஏகவா ராஃபா மக்கு சோத்திரம் ஆண்டவரே
நீ சர்வவல்லமுள்ள தேவனாய் நீர் ஆளுகை செய்வதற்காக நன்றி நல்ல வலது கரங்களை வைத்து குடும்பத்துக்காக ஜெபமுனங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் கெட்டுப்போவதுபடி சுத்தமில்லை ஆண்டவரே ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்திலே கர்த்தர் ரட்சிப்பதற்காக கர்த்தர் கிருபை செய்வராக மனதிற்குத்தோடு ஜெபமுனங்கள் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு வல்லமையுள்ளது ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரிதான ஒரு காரியம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தார் பெற்றுக்கொள்வார்களாக ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படட்டும் ரட்சிக்கப்படாத மனைவி ரட்சிக்கப்படட்டும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஓ ஆண்டவரே எங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கேளுங்கள் கேளுங்கள் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தார் உறவினர்கள் ரட்சிக்கப்படட்டும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் நாங்கள் பேரெழுதி ஜெபிக்கிற எல்லாரையும் நீ ரட்சிக்க நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீ ரட்சிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ரட்சிப்பதற்கு தடை இல்லை ஆண்டவரே உம்முடைய கரம் குறுகி போகவில்லை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஒரு பெரிய ரட்சிப்பு எங்கள் வாழ்க்கையில் வருவதாக 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 ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும் எங்கள் சபையை நிரப்பட்டும் ஆண்டவரே சபைக்குள்ளே வருகிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை கத்த தரும்படியாக நல்ல கரங்களை ஆசித்து ஜெபமுடுங்கள் நல்ல கரங்களை ஆசித்து ஆண்டவரே ஒருவரும் கட்டப்பட்டிருக்க கூடாது ஒருவரும் சிறைப்பட்டிருக்க கூடாது ஒருவரும் பலவீனமாக இருக்கக்கூடாது ஒருவரும் ஆண்டவரே வியாதியாக இருக்கக்கூடாது ஒருவரும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் எல்லாம் ஆண்டவரே எந்த கண்ணியில் சிக்கிடக்கூடாது எந்த பின்மாற்றத்தில் இருக்கக்கூடாது எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுவிக்கிறோம் எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் விலகி போவதாக மரண கண்ணிகள் திறக்கப்படுவதாக எல்லாம் ஆண்டவரை பாலாக்கும் கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைவதாக பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக ஒரு தெய்வீக சுகத்தை முழு சபையும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே உம்முடைய அற்புதம் நடப்பதாக எல்லா நரம்பு மண்டலங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் வல்லமை எல்லா பலவீனங்களை போக்குகிற வல்லமை எல்லா சாத்தானின் கிரிகளை அழிக்கிற வல்லமை எங்கள் மேல இறங்கட்டும் 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 எங்களை மறுரூபமாக்குற வல்லமை எங்களை புதிதாக்குகிற வல்லமை ஓ ஹல்லேலூயா நன்றி ராஜா இயேசுவே 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 நன்றி 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 எல்லா கட்டுகள் உடைவதாக ஓ உமக்கு ஸ்தோத்திரம் உமை ஆராதிக்கிறோம் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினா துதி பேனால் தோறும் போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே கரல வைத்து சொல்லுவோமா நன்றி 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 என்று சொல்லினா துதிப்பே நாள்தோறும் போற்றுவே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே சொல்லுவோம் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினா
துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்தீர் ஆண்டவரே தேவன் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக சோதனை பண்ணுங்கள் நாம் நிர்மலமாக காத்திருப்பது அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு கர்த்தர் எல்லா சூழ்நிலையை மாற்றுவார் நீங்கள் இருக்கின்ற நிலைமையை மாற்றுவார் உங்களுக்குள்ளே இருக்கிற பின்மாற்றங்களை மாற்றுவார் எல்லாம் வேண்டாத அருவறுப்புகளை கர்த்தர் மாற்றுவார் பரலோக தேவனுடைய அக்கினி நம்மளை சுட்டரித்து ஓ சோத்திரம் ஏசாயாவை சுத்திகரித்த அக்னி எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே எங்கள் நாவை சுத்திகரிக்கட்டும் எங்கள் உள்ளங்கள் உமக்காக பற்றி எரியும்படியாக ஜெபிக்கிறோம் கொழுந்து விட்டு எரியும்படியாக ஜெபிக்கிறோம் ஒரு ஜப அக்னி எங்களை மேலே போடுவீராக ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை போடுவீராக ஒரு எழுப்புதலை கத்த நமக்குள்ளே தரும்படியாக ஜோமுடுங்கள் வலது கரங்களை வைத்து ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாரும் ஒரு ஜப ஆவியை தாரும் விண்ணப்பத்தின் ஆவியை தாரும் ஒரு ஆத்தும பாரத்தை தாரும் ஆத்தும பாரத்தை தாரும் உமக்கு கால் வைக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே அவளை மறுரூபப்படுத்த வேண்டும் ஆண்டவரே ஒருவரும் கெட்டுப்போவது சுத்தம் அல்லப்பா எல்லாரும் மேலும் தேவனுடைய பூரண தயவு கிருபை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரங்கள் ஜெபத்தை கேட்டு வல்லமையான காரியங்களை செய்வதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நன்றி 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 தகப்பனே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தத்தை தட்டி சத்தத்தை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி உம்முடைய தயவுக்காக நன்றி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஓ ரபா சந்தர துரபலபா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த 40 நாளில் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார் கிறிஸ்துவின் ஸ்வாவங்களை நமக்கு தருவாராக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவாராக ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போவதற்காக எல்லாம் வலது கரங்களை வைத்து ஜோமுனுங்கள் ஆண்டவரே உம்முடைய ஸ்வாவங்களை எங்களுக்கு தாரும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் சுத்தமுள்ளவராக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய ஒரு எவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறார் ஓ ஆண்டவரை சுத்திகரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படும்படி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக பேசுவீராக உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் இதனால் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்களிலும் நான் சொன்னேன் ஒவ்வொரு 40 நாட்களும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஏனென்றால் நம்முடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவின் ஸ்பாவங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராக இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் வாசிக்கலாம் நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 16:21 முதல் 25 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம் மத்திய 16:21 முதல் 25 வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாம் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்றார் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கூடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தம்முடைய பாடுகளை குறித்து அவர் பேசுகிறார். அவர் சிலுவைக்கு போவதை குறித்தும் அவர் கொலையுண்டு மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்து திட்டமாக பேசும் பொழுது அங்கே சீஷர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் சொல்கிறார், ஆண்டவரே இது உமக்கு என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் சில காரியங்களை நாம் நம்முடைய சுயமாக நாம் சிந்திக்கிறோம், சுயமாக பேசுகிறோம், சுயமாக நம்முடைய அபிப்பிராயத்தை என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் யோசிப்பதில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இயேசு இந்த பாடுகளை பற்றி பேசும் பொழுது இது முற்றிலுமாக பேதுருக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யவில்லை, விருப்பமே கிடையாது. அவன் சொல்கிறான், நீர் சிலுவைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இது உமக்கு சமைப்பதில்லை என்று அவர் என்ன செய்தானாம், கடிந்து கொள்ள தொடங்கினான். இயேசு கிறிஸ்துவை போய் என்ன செய்தானாம், கடிந்து கொள்ள தொடங்குகிறான். இது உமக்கு நேரிடக்கூடாது. இன்னைக்கு கூட அநேகருடைய மனுஷருடைய அபிப்பிராயத்தை நாம் கேட்கும் பொழுது நாம் சுயமாக சில முடிவுகளை நாம் எடுப்பது உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சுயமாய் முடிவெடுக்கவில்லை. அவர் தொடர்ந்து அவர் இதை அறிந்து கொண்டார், நான் சிலுவைக்கு போவதும் பாடுபடுவதும் நான் மரணம் அடைவதும் நூற்றுக்கு நூறு தேவனுடைய சித்தம். கரலபைத்து ஆமையும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய உடலில் மனுஷருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் நாம் நடக்கலாம். அப்படி நடப்போம் என்றால் நாம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே முடியாது. தேவனுடைய அவர் சிலுவைக்கு மாத்திரம் போகாவிட்டால் நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு கிடைத்திருக்கார். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய விடுதலை கிடைத்திருக்கார். ஆனால் அதுக்கு போக விடாதபடி அநேகர் நமக்கு புத்தி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் கூட சிலர் வந்து சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம், சில யோசனைகள் கொடுக்கலாம். ஆனால் அது மாம்சீகமாக இருக்கும் என்றால் நிச்சயமாகவே உங்கள் மூலமாய் ஒரு பெரிய தேவ திட்டம் தடைப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்து விடுவீர்கள் என்றால் சுயம், நம்முடைய ஆண்டவரான இயேசு விடுதலை கொஞ்சம் கூட சுயம் கிடையாது. கரலை வைத்து ஆமையும் சொல்லுவோமா. அவர் முற்றிலும் சுயநலம் இல்லாதவராக இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதை அவர் உடனே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக, அப்பா நல்ல ஒரு ஐடியா என்ன செஞ்ச கொடுத்தப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு அப்பெல்லாம் சொல்லவில்லை. அங்கே ஆண்டவர் என்ன சொன்னார், திரும்பி பார்த்து பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்னுடைய பாருங்கள், சுயத்தை தூண்டுகிற விதமான சில வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், சிலர் வந்து நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க பாஸ்டர், நீங்கள் நல்லா என்ன பண்ணுறீங்க பாடுறீங்க, நீங்கள் நல்லா சூப்பராக அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வந்துடும், சுயம் வந்துடும். இதை நம்ம மனதில் வைத்து விட்டோம் என்றால் சுயம் வந்துவிடும். ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமை நான் என்ன செய்கிறேன், செய்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி நாம் அந்த ஊழியத்தை நாம் கர்த்தருக்காக நிறைவேற்றுவோம் என்றால் ஒருபோதும் மனுஷருடைய புகழ்ச்சிக்காக அல்ல, மனுஷர் எவ்வளோ மார்க் போடுறாங்க என்பது முக்கியம் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன். ஆண்டவரை நான் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் என்ன செய்கிறேன், செய்கிறேன் என்று சுயத்துக்கு நாம் என்றைக்கு சாக ஒப்பு கொடுக்குறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை நாம் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். கரலை வைத்து ஆமையும் சொல்லுவோமா. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், பாருங்கள் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய்ன்னு சொல்கிறார். சாத்தானேன்னு சொல்கிறார் அவனை பார்த்து, சாத்தானே. அடுத்து சொல்கிறான், நீ எனக்கு எப்படி இருக்கிறாய், இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவில்லை, நீ என்ன செய்யவில்லை, சிந்திக்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நான் தேவனுக்கு ஏற்றவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நாம் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கக்கூடாது. என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் மனசும் மாம்சம் விரும்பினதை செஞ்சீங்க, நீங்கள் முன்னாடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இஷ்டம் போல செஞ்சீங்க, இப்போ அப்படி அல்ல. நீங்கள் வந்து தேவனுக்கு உங்களை மனப்பூர்வமாக அர்ப்பணித்திருக்கிறீங்க. இப்போ நீங்கள் யாருக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறோம், கரணில் பேசி ஆமையும் சொல்லுவோமா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பாருங்கள், ஒருவேளை அந்த சிலுவை நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உடனேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தொடர்ந்து பேசுகிறார். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுமா சொன்னார், சீஷர்களை பார்த்து, நீங்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றணும் விரும்புகிறீங்க, அல்லேலூயா சொல்லுவோமா. சுயத்தோடு நீங்கள் யாரும் அவரை என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. என்ன சொன்னார் தெரியுமா,
அங்கே வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி விரும்பினால் அவன் தன்னைத்தான் என்ன செய்யணுமாம், வெறுக்கும். முதல் அவன் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் சுயத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், சாக வேண்டும். கரல வைத்து ஆமேன் சொல்லுவோமாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உன் அங்கே ஆண்டவராக இயேசு சொல்கிறார். பாருங்கள், இயேசு எப்படி சுயநலம் இல்லாதவர் என்று நீங்கள் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:30 வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:30 நீங்கள் வாசிங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஆ இங்கே பார்க்கிறீர்கள், ஆண்டவர் சொல்கிறார், மூன்று காரியங்களே சொல்றார். ஒன்று, நான் சுயமா ஒன்று செய்யறதில்லைன்னு சொல்றார். கவனிங்க, இந்த நாட்கள் நீங்க அப்படி சொல்ல முடியுமா, நான் வந்து சுயமா நினைச்சான் ஜெபம் பண்ணுவேன், நினைச்சான் சர்ச்சுக்கு வருவேன், நினைச்சான் ஊழியம் செய்வேன், அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது தேவன் சொல்லி நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோமா? பசுத்த ஆவியானவங்க கூட பேசுறதை நீங்க செஞ்சுட்டே இருக்கிறீங்களா? அவர் சொல்றார், நான் சுயமாய் ஒன்று என்ன செய்கிறதில்லை. ரெண்டாவது அவர் என்ன சொல்லுமா சொல்றாரு, எனக்கு சித்தமானதை நான் தேடலை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு சித்தமானதை நான் என்ன செய்யலை, தேடலை அப்படின்றார். மூன்றாவது என்ன சொல்றார் என்றால், அவர் என்னை அனுப்பின பிதாவின் சித்தமானதை நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன்னு சொல்றார். பிதாவின் சித்தத்தை நான் தேடுறேன்னு சொல்றார். மூன்று காரியங்கள் சொல்றார். ஒன்று, நான் சுயமாக எதுவுமே நான் என்ன செய்யலை. இன்னைக்கு பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சிலர் வந்து நினைச்சா ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க, இது வந்து சுயம். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அனனியாட்ட சொல்றாரு, நீ வந்து நேர்த்தருக்கு போ, அங்கே ஒரு சவுல் ஒருத்தன் ஜோமிட்டு இருக்கிறான், அவன் தலையில் போய் என்ன செய், கையை வை அப்படின்னு. அவனுக்கு பிடிச்சிச்சா? அது கிடையாது. அவன் சொன்னான், ஐயோ அவன் கொலகாரன், அவன் வந்து அவனுக்கு வீட்டு அவனை போக மாட்டேன்னு தான் சொல்கிறான். சில சமயம் கத்தர் நமக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்மகிட்ட என்ன செய்வார், சொல்லுவார். ஆனால் நம்ம அதை செய்கிறோமா, இல்லாட்டா நமக்கு விருப்பமானதை செய்கிறோமா? யோனா பார்த்து கத்தர் சொன்னார், எங்கே போக சொன்னார், நினிவேக்கு போக சொன்னார். அவனா எங்கே புறப்பட்டு போனான், அவன் சுய சித்தத்தில் சுய அவனுக்குள்ள இருந்தனால எங்கே போயிட்டான், அவன் தர்சீஷுக்கு போனான். இன்றைக்கி அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில் இப்படி போகிறதுனால தான் அநேக வேதனைகள், அநேக தவறுகள் நடக்கிறது. அநேக தேவ சித்தம் செய்யாதபடி சுயம் அவளுக்குள்ளே இருப்பதனாலே, திருமண காரியமாக இருக்கட்டும், உங்கள் சொந்த காரியமாக இருக்கட்டும், எல்லா அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சுயம் சித்தம் நாம் செய்வோம் என்றால் அதில் வேதனை இருக்கும், அதில் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் தேவ சித்தத்தை செய்வில் என்றால் அதில் மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்கும். கரலை வைத்து ஆம்பை சொல்லுவோமா, மகிமையான ஆசீர்வாதத்தை கத்திரங்க வைத்திருக்கிறார், மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய சித்தம் ஆகிலும், ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தமே என்ன செய்யட்டும் ஆகட்டும். அப்போ சுயத்துக்கு இயேசு ஒருபோதும் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவே இல்லை. இந்த சுயம்ன்றது அவ்வளோ ஈஸியாக அதை அழிச்சிட முடியாது. இன்னைக்கு பாவத்திலேருந்து எத்தனை பேர் விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்க? பாவத்திலேருந்து எத்தனை பேர் விடுதலை, இன்னும் விடுதலை பெறலையா நீங்கள்? சரி, விடுதலை பெறணும். இந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னா ஒரு தெய்வ மனிதன் சொல்கிறார், சுயத்துக்கு நீங்கள் மரித்தால் மட்டுமே பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியும், விடுதலை பெற முடியும். கரண்டில் வைத்து ஆமையின் சொல்லுவோமாம், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் சுயத்துக்கு சாக வேண்டும். இந்த சுயத்துக்கு சாவுதல் என்ன என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் அதை மத்தேயு 16 நாம் வருவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்கள், அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் நினைசினமாம் வெறுத்து, அடுத்தது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நீங்கள் நினைக்கிறீங்க சிலுவை என்று சொன்னால் பாடுபடுறது தான் நினைக்கிறீங்க, அப்படிதான் இல்லை? நம்ம அப்படி தான் கற்றுக்கொண்டோம். எப்படி கண்டு கற்றுக்கொண்டோம் என்றால், சிலுவையை எடுத்துக்கொண்டு வர்றதுன்னா பாடுபடுறது, ஆண்டவருக்காக பாடு ஒவ்வொரு நாளும் பாடுபட்டுட்டே இருக்கணும், அப்படி சொல்லலை. அது சிலுவை என்னாலே மறிக்க போகுதுன்னு அர்த்தம். அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க, சாகருக்காக போகிறீங்க அர்த்தம். அது பாடுபடுறதுக்காக போகவில்லை. அந்த சிலுவையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை என்ன செய்யணுமாம் எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்யணுமாம். அப்போ நான் அனுதினமும், பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் என்ன செய்கிறேன், சாகிறேன். அனுதினம் என்ன செய்கிறேன், சாகிறேன். அனுதினமும் சுயத்துக்கு சாவது தான் சிலுவை. கரண்ட வைத்து ஆமைன்னு சொல்லுவோமாம். உங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவிலை அறைந்து, கலாத்தீரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 5 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவை குறித்து அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லி, கிறிஸ்துவினுடையவர்கள், 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா. அப்படின்னா சுயத்துக்கு அவங்க என்ன செய்யல, பிழைக்கல, சுயத்துக்கு வாழல. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வியா இருப்பதுக்கு காரணம் என்ன,
கிறிஸ்துவ வாழ்க்கை சலித்து போனதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கை புரோஜனம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாருக்குள்ளும் என்ன இருக்கு? சுயம் இருக்குது. ஜபத்தில் இந்த 40 days ஃபாஸ்டிங்லையும் சுயத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கீங்க தெரில. என்ன ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படியா? ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், உண்மை போல என்ன செய்யும் மாற்றும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சுயநலத்தோடு வந்திருக்கிறீங்க தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் என்ன செய்கிறாரெல்லாம் சிலுவையில் சிறுவிலே அறைந்திருக்கிறார் என்று சொன்னால் செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பழைய மனுஷன் அந்த செத்துப்போனான்னு அர்த்தம். சுயம் பாருங்கள், அது ஒரு சொந்த யோசனைகளையும் அனுபவங்களையும் அது என்ன செய்கிறது, பேச வைக்கிறது. இன்னைக்கு யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் சுயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் அவங்க சொந்த அனுபவங்களையும் சொந்த பேச்சுகளையும் பேசுவாங்க. யோபுவும் அவன் நண்பர்களும் சேர்ந்து பேசின பேச்சுகள் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. சுய யோபுடைய வாழ்க்கையில் இந்த சுயம் இருந்த பொழுது 42 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 42 சோத்திரம் அவன் ஒரு காரியத்தை அவன் சொன்னான். அந்த வார்த்தை பாருங்கள், அவன் சொல்லுகிறான் பாருங்கள், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், 5 இப்பொழுது என் கண் உண்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அறிவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன செய்கிறேன், மனசாபம். எப்போ தான் சுய தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உணர்ந்தானோ அப்பொழுது அவனுக்கு விடுதலை உண்டாயிருச்சு. கரங்களை வைத்து ஆமையும் சொல்லுவோமா? அவன் சொல்கிறான் பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் அவன் பேசினது 3 பாருங்கள், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறே இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். சுயம் உள்ள மனிதன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவான், சொந்த அபிப்பிராயங்களை சொல்லுவான், அவன் வாயினால் அலப்பிக்கொண்டே இருப்பான். அவன் பாருங்கள் கடைசியாக எப்பொழுது நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உணர்றானோ அப்பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? நான் சொல்றேன், இப்பவுமே நீங்க அந்த நிலைமைக்கு வந்து வருவதற்கு ஒப்பு கொடுத்துருங்க. நான் ஏதோ எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நான் ஒண்ணும் இல்லை, தகுதி இல்லாத என்னை கத்தர் என்ன செய்தார், தேடி கண்டுபிடித்து அவருடைய கிருபையினாலே கத்திரனை நிலைநிறுக்க பண்ணியிருக்கிறார். நான் நிற்பது என்னுடைய சுயத்தினால் அல்ல, சுய நீதினால் அல்ல, சுய சித்தத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு அவன் சொல்கிறான், நான் என்னை அருவறுத்து, என்னை அருவறுத்து, இதான் சுயத்தை வெறுக்கிற அனுபவம், என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன செய்கிறேன், மனசாம்பப்படுகிறேன். ஆண்டவரை இவ்வளோ நேரம் தெரியாமல் பேசிட்டேன், அதை தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தேவையில்லாத நிறையா பேசிட்டோம். ஆனால் இப்பொழுது உண்மை பார்க்கிறேன் ஆண்டவரே, நீர் ஒருவரே நித்தியமானவர், நீர் ஒருவரே மகிமையானவர், சகலமும் உமக்கென்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்னைக்கு உணர்ந்து, நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் உமக்காக, உமக்காக தான் நானும் வாழுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சிறையிருப்பை கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை கத்த தருவார். யோபின் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் சுயம் அவனுக்குள்ள இருக்கிறவன், அவனுக்கு இருந்த பெரிய தவறே அதுதான். சுயம் தேவனை அறிகிற அறிவிற்கு தடையா இருக்கிறது. பாருங்கள், சுயம் அதிகமாய் பேச வைக்கிறது, சுயம் தன்னை தன்னுடைய சுயநீதியை காட்டுகிறது அதிகமாக. ஆனால் இந்த சுயத்துக்கு நீங்கள் சாக வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை வெறுத்து அனுதினமும் சாக வேண்டும். சிலுவையிலே பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் கலாத்தியர் நிருபத்திலே அவர் ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நீங்கள் வாசிக்கலாம் கலாத்தியர், நீங்கள் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வசனத்தை 20 கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்த எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கவனிங்கள், நீங்கள் பிழைத்திருக்கிற வரைக்கும் இயேசு உள்ள இருக்க மாட்டார். நீங்கள் என்னைக்கு சாகிறீங்களோ அப்போதான் இயேசு உங்களுக்குள்ள ஜீவிப்பார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரில. இன்னைக்கு ஏன் உங்களுக்குள்ள இயேசு இல்லைன்னா, நீங்கள் உங்கள் சுயத்தோடு நீங்கள் வாழ்றதுனால, எனக்கு எனக்கு நான் நான் நான். பவுல் சொல்கிறான் இனி நான் அல்ல, ரொம்ப அருமையான பதிலாக சொல்லுங்கள், இனி நான் அல்ல, நான் செத்துட்டேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட மரித்து விட்டேன், இந்த நான் மரிச்சிட்டேன்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவனாக இருப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? உங்கள் ஜீவனில் நீங்கள் வாழாதீங்க, யாருடைய ஜீவனில் வாழுங்க, இயேசுவின் ஜீவனில் வாழுங்க. கரங்களை பற்றி ஆமேன்னு சொல்லுவோமா? நம்முடைய ஜீவனில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு பொறாமல் இருக்கும்,
நீங்கள் சாகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், பொறாமல் இருக்கும், சண்டை போடுவீங்க, கோபம் வரும், பலவிதமான இருமாப்பு வரும், எல்லாம் வரும். ஆனால் எப்போ நீங்கள் செத்துட்டீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே யார் இருக்கிறது, இயேசு இருப்பார்னா உங்களுக்கு யாரை பார்த்தாலும் என்ன வராது, பொறாமல் வராது, எரிச்சல் வராது, கசப்பு வராது, உங்களுக்குள்ளே தேவ அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும், பிறரை மன்னிப்பீங்க. ஏன் உங்களுக்குள்ளே நல்ல எண்ணமே வரமாட்டேங்குது, மற்றவங்களை பற்றி நல்ல எண்ணம் வரவில்லை? ஏன் மற்றவங்களோட நீங்கள் பெருமை, மற்றவங்களோட நீங்கள் ரொம்ப உயர்ந்ததாக நினைக்கிறீங்க, மற்றவங்களை ஏன் ரொம்ப இழிவாக நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே பெருமை இருக்குது. ஏன்னா நீங்கள் சாகலை. எப்போ நீங்கள் சாகிறீங்களோ அப்பொழுதுதான் இயேசு உங்களுக்குள்ளே என்ன செய்வார், பிழைத்திருப்பார். கரலை வைத்து ஆமேன் சொல்லுவோமா? அவர் எனவே ஆண்டவர் அவன் சொல்கிறான் பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை. அவன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் என்ன செய்யப்பட்டேன், அறியப்பட்டேன். இது ஒரு அனுபவம். நாம் அனுதினமும் சாக வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிய வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறான். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆனால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்கிறார், பிழைத்திருக்கிறார். சொல்லுங்கள், கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றி. பாவத்தை ஜெயிப்பீங்க, பிசாசை ஜெயிப்பீங்க, உலகத்தை என்ன செய்வீங்க, ஜெயிப்பீங்க. உங்களை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றிவிடுவார். எனவே சுயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், சாகடிக்க வேண்டும். பழைய மனுஷன் சிலுவை என்பது பாடல்ல, அது ஒரு மரணம். மரணம் ஒவ்வொரு நாளும் மறிக்க நம்மை ஒப்புக் கொடுக்கும். நீங்கள் மறித்தால்தான் கிறிஸ்து உங்களோடு கூட ஜீவிக்க முடியும். எத்தனை பேர் இயேசு என்னோடு ஜீவிக்கணும் விரும்புகிறீங்க? ஒரே கலைஞர் சொன்ன மாதிரி ஒரே உரையில் ரெண்டு பட்டை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு ஜீவன் இருக்க முடியாது. உங்கள் ஜீவனும் இயேசுவின் ஜீவன் இருக்க முடியாது. உங்கள் ஜீவனை பாருங்கள், தன் ஜீவனை, அதான் மறுபடியும் அங்கே போவோம், நம்ம மத்தேயுக்கு போவோம், 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் ஜீவனை அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை என்ன செய்வான், இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான், கண்டடைவான். எந்த அளவுக்கு உங்கள் ஜீவனை எனக்கு நான் நான் நான்ன்ற அந்த பேயை, அந்த பிசாசு, சுயம் என்ற பிசாசை என்னைக்கு சாகடித்து இயேசுவை உங்கள் வாழ்க்கையில தரித்து கொள்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீங்களோ, அங்கே சொல்லப்ப தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன செய்வான், கண்டடைவான். கரலை வைத்து வரலையா சொல்லுவோமா? உங்கள் ஜீவனை இழப்பதற்கு எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு சுயநலம் இல்லாதவராக இருந்தார். அவருடைய கொஞ்சம் கூட சுயம் கிடையாது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அந்த சுயத்துக்கு நாங்கள் செத்தவர்களாக ஆண்டவரே உமக்கு சோத்திரம், நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் வலது கரங்களை வைத்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரை சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற ஆண்டவரே, ஓ உமக்கு சோத்திரம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாக ஆண்டவரை சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் நான் சாகிறேன் என்ற வார்த்தையின்படி என்னுடைய ஜீவன் அல்ல, என் ஜீவனை இழக்க நான் விரும்புகிறேன். உம்முடைய கிறிஸ்துவின் ஜீவனிலே வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரை என்னுடைய ஜீவனில் நான் ஆண்டவரை வாழ விரும்ப ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கரலை வைத்து சொல்லுவோமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்து தோடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே
கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தில் நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரின் அன்பினையே கண்டு திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ரெண்டு கரல வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. என் சுயம் எல்லாம் சாகட்டும் ஆண்டவரே, சுய நீதி வேண்டாம் ஆண்டவரே, சுய விருப்பம் வேண்டாம், சுய பேச்சுகள் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், என் சுயத்துக்கு நான் சாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சொந்த அபிப்பிராயங்கள் வேண்டாம் ஆண்டவரே, சொந்த ஆலோசனைகள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம், தேவ ஆலோசனை என்னை நிலைநிறுக்க பண்ணுவதாக, தேவனுடைய கிருபையினை சந்திக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுயத்தை நீர் மாற்றும்படியாக ஜபிக்கிறோம். உன்னத பலனை தரும்படியாக ஜபிக்கிறோம். உன்னத ஆவினால் நிரப்பும்படியாக ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரை மறுரூபப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக சோத்திரம். இந்த நாள் முழுவதும் நடக்கிற ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் எல்லா கரங்களை வைத்து அதுக்காக சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய சுத்தம் நடப்பதாக, பரிபூர்ண ஜீவனை நீ தருவீராக, அழிந்து போகிற ஆத்மாக்களை ரட்சிக்கும்படி கிருபை செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் நீ பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறவர்கள், யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாம் பலவீனங்கள் நீங்குவதற்காக சோத்திரம். பூரண சுகத்தை தந்து ஆசீர்வதியும். கடன் பாரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு சோத்திரம். பிசாசின் கிரிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். குடும்பத்திலே சமாதானம் வருவதாக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என் முழுமடி பச நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.